அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி தினத்திற்கு முன்தினம் ஐப்பசி மாதம் த்ரியோதசி திதியில் யமதீபம் எப்படி ஏற்றணும் எதற்காக யம தீபம் ஏற்றணும் எந்த திசையை நோக்கி ஏற்றணும் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது இந்த யமதீபம் ஏற்றத்தனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வீடியோ முழுமையாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்று யமதீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மரபு பாரம்பரிய காலமாக பார்த்திங்கன்னா பல வருட காலங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த தீபம் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டு தான் வருது இந்த யம தீபம் ஏற்றினால் குடும்பத்தின் வந்து விருத்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றம் திருமண தடை விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகள் நீங்கி வாய்ப்புக்கள் தானாகவே தேடி வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இப்போது இந்த யம தீபம் எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஐப்பசி மாதம் தேய்திரை த்ரையோதசி என்ற பிரதோஷ வேளையில் வீட்டிற்கு வெளியில் பார்த்திங்கன்னா தென் திசையை நோக்கி வீட்டில் உள்ள நபர்களோட எண்ணிக்கையை பொறுத்து குறைந்தது நம்ம ஐந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் தெற்கு நோக்கி ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி வந்து தீபம் வந்து ஏற்ற மாட்டாங்க ஆனால் இந்த யம தீபம் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறாங்க இதனால் வீட்டில் உள்ளவர்கள் நோய் நீங்கும் ஆரோக்கியமாக வாழ்வர் அப்படின்னு சொல்லப்படுது மித்த நாட்களில் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி நம்ம தீப வழிபாடு செய்ய மாட்டோம் இந்த தீப கால நேரத்தில் மட்டும்தான் இந்த தெற்கு நோக்கி நம்ம வழிபாடு வந்து செய்யணும் தெற்கு நோக்கி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தென் திசை நோக்கி நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் இப்படி இந்த யம தீபம் ஏற்றி வைக்கிற முறையில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மகாலய பட்சத்தில் வந்த காலத்தில் அவர்கள் திரும்பி செல்லும் விதத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபமாக அவர்களுக்கு வழிகாட்டும் தீபமாக இருக்கக்கூடிய தீபம் தான் இந்த யம தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச தீபம் இப்படி பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த யமதீபத்தை த்ரியோதசி அப்படிங்கிற திதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி வழிபடுறது நம்மளுக்கு இன்னும் பல நன்மைகளை கொடுக்கும் அதுவும் தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்று வரக்கூடிய இந்த த்ரியோதசி தினத்தில் யம தீபம் ஏற்றுவது நம்மளுடைய மரபாகவே கருதப்படுது யம தீபம் ஏற்றினால் நமக்கு குடும்ப விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் இந்த த்ரையோதசி திதிகள் நம்ம எமதீபம் ஏற்றுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தில் பூலோகத்திற்கு நமது முன்னோர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அவர்களுக்கு மகாலய பட்சம் அன்று திதி கொடுக்கிறோம் அப்படி வந்து அவர்களுக்கு மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டும் முறை தான் இந்த யமதீபமாக கருதப்படுது அப்படி வெளிச்சம் காட்டுவதற்காக நம்மளுடைய வாசலில் ஏற்றப்படுற இந்த தீபம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கடமைகள் முடிந்து பூலோகத்தை விட்டு வானுலகத்திற்கு செல்லும்போது அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதுதான் தான் இந்த யமதீபம் அப்படி இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா தீபாவளி காலத்தில் வருகிற த்ரியோதசி தான் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றக்கூடிய இந்த யம தீபமானது எந்த திசையில் ஏற்றலாம் அப்படிங்கிறது தெளிவா பார்க்கலாம் யமதீபம் ஏற்றும் முறை பார்த்தீங்கன்னா வீட்டில் உயரமான பகுதிகளில் யம தீபம் ஏற்ற வேண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு எரிய வேண்டும் விளக்கேற்றிய பின்னர் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோரை அதாவது தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்களை பார்த்திங்கன்னா மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிடங்கள் நல்ல சிந்தையில் வச்சு நிலைநிறுத்தி அவங்கள நினைக்கணும் இந்த தீபத்தை வீட்டு வாசலின் நிலை வாசல் படியில் ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்ற பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா வீட்டிற்குள் மீண்டும் எடுத்து செல்ல பயன்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு முறை இந்த விளக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்கன்னா அந்த எமதீபத்துக்கு பயன்படுத்திய எந்த பொருள்களையும் திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அந்த ஒரே நாள் பயன்படுத்தி அதை அப்படியே பார்த்திங்கன்னா கால்படாத இடத்தில் இடத்துல சேர்த்துடணும் இந்த யமதீப வழிபாடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள்லையும் இந்த வழிபாடு செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவால் செய்யப்பட்ட விளக்குகளை ஏற்றுவது வழக்கமாக கொண்டிருக்காங்க ஆனால் அகல் விளக்கில் ஏற்றினாலே போதுமானதாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது இந்த விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா பின்புறமாக நின்று தான் ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா முன்புறமாக நின்று ஏற்றக்கூடாது விளக்குனுடைய ஒளி பார்த்தீங்கன்னா பின்புறமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் யாருமே விளக்கிற்கு முன்புறம் நிற்கக்கூடாது விளக்கை எடுப்பதாக இருந்தாலும் பின்புறமாக இருந்தே எடுக்க வேண்டும் விளக்கை தானாகவே அணைய விட வேண்டும் தீபாவளிக்கு முன்னாளை அதாவது முன்தினம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து நாற்பத்தி மணி முதல் ஒரு மணி நேரம் மட்டும் எரிந்தால் போதும் அதாவது ஆறு மணி ஆகிறதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் எரிய விடுங்க ஏழு மணி வரைக்கும் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே அதுவாக எரிஞ்சு அதுக்கப்புறம் அதுவே அணையும் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதை அப்படியே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ஒரு கால் படாத இடத்துல சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா யம தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் கூட ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ஏற்றவே கூடாது அது மட்டும் இல்லாமல் உடலில் வலி இருக்கிறவங்க உடல் உபாதைகள் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றக்கூடாது நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது கையில் காலில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க இந்த யமதீபத்தை ஏற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் புதிதாக திருமணமானவர்கள் கண்டிப்பாக ஏற்றவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த யமதீபத்தை ஏற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்களும் இருக்குது இந்த ஸ்லோகங்களை நீங்கள் யமதீபம் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மேலே பதிவில் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லோகத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் யமதீபம் ஏற்றும்பொழுது இந்த ஸ்லோகத்தை பார்த்து படித்து நீங்கள் பலன் பெறுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்